வணக்கம் மக்களே, இது வந்து தாமஸ் ஃப்ரம் ஃபேத் அக்குபஞ்சர் சென்டர். உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பில் தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் அடிக்கடிக்க இப்போ வந்துட்டு இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் ரொம்ப சந்திச்சிருக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லைவ் வீடியோ விட்டுட்டு விடுவோம் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிறு இன்னைக்கு ட்ராகன் தெரப்பி அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்து போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த அனைவருக்கும் என்னோடய நன்றிங்க. அது ஏதோ எனக்கு வந்து சில நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் என்னோடய வீட்டிலே வந்து கற்றுக்கிட்டாங்க. அட்டாமலை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடத்த முடியாதனால் நாலு பேர் வந்து என் வீட்டில் கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நன்றியை தான் தெரிவிக்கிறதுக்காக தான் நான் அந்த அழைப்பை வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறேன். இதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு அது முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபேத்தக்கு பஞ்சர் சென்டர் அப்படின்றது நான் வந்து எப்படி பண்ணனா ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணோம். அப்போது பிரச்சனைகளுக்கு எப்படி முடிப்போம், இந்த பிரச்சனையை எப்படி வளர்த்துறது அப்படின்றது ஃபஸ்ட்டு மனசில் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மனசை நீங்கள் வந்து கொண்டு போங்க. விஷயம் எங்கே இருக்குன்னா நம்ம மைண்டில் தாங்க. அப்போது நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும்னா மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு வந்து பிரச்சனை எங்கே இருக்குன்றத நாங்கள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில், நோய் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போது ட்ராகன் தெரப்பியை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ தூரம் விளக்கம் பண்ணிகிட்ருக்கோன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ரம்ஜான்னால என்னோடய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய நண்பர்களுக்கு. அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். எனக்கு சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது இல்லாமல் நம்ம என்ன பேசுவோம்னா, நம்ம கிளாஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கிளாஸ் பற்றி பேசும்போது நிறைய விஷயத்தை சொல்லி பேச ஒரு சூழ்நிலையை அமைக்க வேண்டும் அப்படின்றதோட எண்ணமாக தான் ஆரம்பிப்பேன் எப்போதுமே நம்ம கிளாஸை. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, மனசில் வந்து உங்களுக்கு மூட்டு வழியாக கவலைப்படாதீர்கள், டிராகன் தெரப்பி படித்தால் மூட்டு வழியை குணப்படுத்தலாம் நிச்சயமாக அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். கணுக்கால் வழியாக கவலைப்படாதீங்க, டிராகன் தெரப்பி மூலியமாக ஈஸியாகவே குணப்படுத்தலாங்க. என் பேர் ஒரு பிரச்சனையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றது டிராகன் தெரப்பி அப்படின்றத சொல்லலாம். ஸோ இன்றைக்கி முன்னோசா டிராகன் தெரப்பி. ஏன்னா 23-24 வந்து சென்னையில் வந்து மறுபடியும் என்னோடய டிராகன் தெரப்பி கிளாஸ் இருக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்குவைரி பண்ணியிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க. பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து கூப்பிட்டு பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் டிராகன் தெரப்பி வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பெரிய ஒரு கிளாஸாக எடுக்காமல் சின்ன கிளாஸாக எடுத்துகிட்ருக்கோம். பட் 10-15 சீட்டு தான் அலோவ் பண்ணுறோமா ஒவ்வொரு கிளாஸ்லேயும். ஸோ இது வரைக்கும் 250 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து படித்து இதை வந்து படிச்சிருக்கிறாங்க. மூட்டு வலி இப்போது குணப்படுத்தியிருக்கிறாங்க. கணுக்கால் வலி, மணிக்கட்டு வலிகள் இருக்கா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக குணமாகும் டிராகன் தெரப்பி மூலமாக. பக்கவாதம் அப்படியா, அதுக்கும் கவலைப்பட வேண்டாமே, ஏன்னா நம்ம டிராகன் தெரப்பி படிச்சிருக்கிறோம், ஈஸியாக குணப்படுத்தலாம். அது நிறைய கேசஸ் இருக்குது, நம்ம நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கோம், பண்ணிகிட்ருக்குறோம். சுகப்பிரசவம் அப்படியா, அதையும் பண்ணலாங்களே, டிராகன் தெரப்பி இருக்கு, அது படித்தா போதுமானது. மூஞ்சில் பக்கவாதம், அதையும் குணப்படுத்தலாம். காது கேளாமை டிராகன் தெரப்பி மூலயமா குணப்படுத்தலாம். கண் பிரச்சனை டிராகன் மூலயமா குணப்படுத்தலாம். கழுத்து பிரச்சனை டிராகன் மூலயமானது. முதுகு வலிகள் அனைத்துமே டிராகன் தெரப்பி மூலமாக அற்புதமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கை நடுக்கம் டிராகன் தெரப்பி குணமாகி சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எந்த பிரச்சனை சொன்னாலும் டிராகன் அப்படின்ற ஒரே ஒரு வாக்கு அப்படின்றது தான் இருக்கும். உங்களுக்கு வேறு விவரங்கள் வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 9080-39-707 9080182-913 என்ற தொலைபேசிக்கு கூப்பிட்டு டிராகன் தெரப்பி பற்றி கற்றுக்கோங்க, முன்பதிவு பண்ணுங்கள். டிராகன் தெரப்பியை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.